திமித்து பழிவாங்குகிற செயல் அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வந்து உரையாற்றி விட்டு போனதற்கு பிறகு இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் எங்களை மட்டுமல்ல அதிமுகவினரும் சேர்த்து உங்கள் ஆட்சியிலே நடைபெற்ற ஊரில் இருக்கிறவரை இப்பொழுது தமிழாக்க பிரிவு செய்திருக்கிறோம். உங்களுக்கும் நாளைக்கு இதே இதுதான் என்று அவர்களையும் மிரட்டுகிற வகையில் இது அமைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் நாங்கள் மிஸ்ஸாகியும் பார்த்தது. ஆகவே இந்த அமலாக்கத்துறையின் மூலமாக எங்களை பதிவாங்கி விடலாம் என்றால் மக்கள் மத்தியில் மிக தெளிவாக தெரியும், எல்லோருக்கும் தெரிவது எப்பொழுது நடைபெற்றது, யாருடைய ஆட்சியில் நடைபெற்றது, இத்தனை ஆண்டு காலம் ஏன் அமலாக்கத்துறை தூங்கிக் கொண்டிருந்தது என்கிற பல கேள்விகளுக்கு சர்க்கார் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இப்படித்தான் கர்நாடக மாநிலத்திலேயே டி கே சிவகுமாரை இதை விட கடுமையாக அவர்கள் தண்டித்தார்கள், பழிவாங்கினார்கள், பழிவாங்கும் நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டார்கள். கர்நாடகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி மண்ணை கவித்தது, பல பேர் டெபாசிட் இருந்தார்கள். மோடியும் ஷாவும் கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் செய்வதைப் போல வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் செய்த பிறகு கூட அந்த மக்கள் பிஜேபி ஓட ஓட விரட்டி அடித்தார்கள். அதற்கு காரணம் இது போன்ற துஷ்பிரயோகம், அதிகார துஷ்பிரயோகத்தை அவர்கள் செய்த காரணத்தினால், அதோடு மட்டுமல்ல 40% கமிஷன் வாங்கி ஊழலுக்கு இந்தியாவிலேயே முதலிடமாக வைத்தது பிஜேபி ஆண்ட கர்நாடகத்தில் தான் என்று அனைவரும் தெரிந்து கொள்கிற அளவுக்கு அமைந்தது. அவருடைய விளைவுதான் மிகப்பெரிய தோல்வியை கர்நாடகத்தில் சந்தித்தார்கள். 2024 கர்நாடகத்தில் நடந்த அதே நிலைதான் காஷ்மீரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை பிஜேபி ஏற்பட போகிறது. போகிற நேரத்தில் ஏதேனும் செய்துவிட்டு போக வேண்டும் என்பதற்காக இது போன்ற நடவடிக்கை செய்கிறார்கள். அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை, எங்கள் தலைவர்கள் அதை எதிர்கொள்வார்கள். ஒரு தமிழ்நாட்டுடைய மின்சாரத்துறை அமைச்சர் அதிரடியாக நள்ளிரவில் அவசர அவசரமாக கைது செய்யப்பட காரணம் என்ன? தற்பொழுது மருத்துவமனை முன்பாக துணை ராணுவ படையினர் அவ்வளவு பேர் குவிக்கப்பட்டிருக்காங்க, இதை எப்படி எடுத்துக்கிறது, எப்படி பார்க்கலாம்? இதை அதான் அத்துமீறலுடைய எல்லைக்கே போயிருக்கிறார்கள் அவர்கள். நாங்கள் அதற்காக நான் நேரத்தை போய் அவரை சந்திக்க வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் காரணம் காலையிலிருந்து அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் கூட யாரும் பார்க்க முடியவில்லை. ஒரு ஹியூமன் ரைட்ஸ், அதாவது வந்து ஒரு மனிதனுக்கு இருக்கிற அடிப்படை உரிமை கூட ஒரு அமைச்சராக இருப்பது தரப்படவில்லை. உங்கள் முன்னிலேயே நான் அவரை பார்த்து பேசிவிட்டு போகிறேன், உடல்நிலை எப்படி இருக்கிறது விசாரித்து விட்டு போகிறேன் என்று நான் அந்த ஈடி அதிகாரிகள் கேட்டபோது அவர்கள் என்னை அவரிடத்தை என்னை காட்ட முன்னாடி கொண்டு வந்து காட்டுவதற்கு மறுத்துவிட்டார்கள். ஆக ஒரு மனிதனை காலையிலிருந்து இவரெல்லாம் சித்திரவதை செய்திருந்தால் செய்தவருடைய விளைவுதான் இன்றைக்கு அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கு. நாளைக்கு செந்தில் பாலாஜிக்கு ஏதேனும் ஏற்படுமையானால் அதை முழு பொறுப்பு மத்திய சர்க்கார் தான் ஏற்க வேண்டும். ஆகவே இது போன்ற காட்டுமிராண்டித்தனமான செயல்களில் மத்திய சர்க்கார் ஈடுபடும் ஆனால் மிக விரைவில் அவளுக்கு அறிவு வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு அடையாளமாக அமையும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.